இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் விஸ்டம் மினிஸ்ட்ரி சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். படைப்பின் சிறப்பே பன்முகத்தன்மை கொண்டது. ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொன்றும் தனி சிறப்பு மிக்கது. ஒவ்வொன்றும் அதனதன் இயல்பிலேயே வாழ வேண்டும் என்பதுதான் படைப்பின் நோக்கம். ஒன்று மற்றொன்றை போல வாழ தேவையில்லை, அதனதன் இயல்பிலேயே வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய சித்தம். அதற்கு மாறாக சிந்திப்பது நமக்கு நாமே இழுக்கை ஏற்படுத்துவதற்கு சமமாகும். ஒரு மனிதன் மிகப்பெரிய அற்புத ஆற்றல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தவம் செய்கின்றார். பல காலம் தவம் செய்த பிறகு கடவுள் அவர் முன்னால் தோன்றி மூன்று கற்களை அவரிடம் கொடுக்கின்றார். அந்த கற்களை கொடுக்கிற பொழுது கடவுள் சொல்லுகிறார், இந்த மூன்று கற்களும் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் படைத்தது. உனக்கு விருப்பமானதை இந்த மூன்று கற்களை வைத்து பெற்றுக்கொள் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். இந்த மூன்று கற்களை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டிற்கு செல்கின்றார். கண்ணாடி முன்னால் நின்று பார்க்கின்றார். அவருக்கு ஒரு பெரிய குறை, அவருடைய மூக்கு சப்பையாக இருந்தது. அது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை கொடுத்ததாக இருந்தது. எல்லோரும் அவனை சப்ப மூக்கன் என்று சொல்லி கிண்டல் பண்ணுவதனால் அந்த மூக்கை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கல்லை எடுத்து என் மூக்கு நன்றாக வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் சொன்ன உடனே மூக்கு ஒரு 10 அடி நீளம் வளர்ந்து தொங்க ஆரம்பித்து விட்டது. அடாடா, இப்படி மூக்கு இவ்வளவு நீளமா வளர்ந்துருச்சே என்று சொல்லி இன்னொரு கல்லை எடுத்து, எனக்கு இவ்வளவு பெரிய மூக்கு வேண்டாம், என்னுடைய மூக்கு சின்னதாக இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். உடனே அந்த மூக்கு சின்னதாக மாறிவிடுகிறது. இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால் மூக்கு உள்ளே போய்விட்டது. சாதாரணமாக இருந்ததை விட மூக்கு உள் வாங்கி போய்விடுகிறது. பார்க்க அகோரமாக இருக்கிறது. அடாடா, இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி மூன்றாவது கல்லை எடுத்து, எனக்கு முதல்ல இருந்த சப்ப மூக்கையே கொடுத்துரு என்று சொன்னவுடன் மறுபடியும் அவனுக்கு அந்த பழைய சப்ப மூக்கே வந்து விட்டது. அன்பிக்கினியவர்களே, இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடிக்க ஆசைப்படுவது தவறு என்பதை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய இயல்பின்படி நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜோஷி என்கிற ஒரு ஜென் துறவி ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னார். அது என்னவென்றால், சூடாக இருக்கிற போது அது சூடாக இருக்கிறது, குளிராக இருக்கிற பொழுது அது குளிராக இருக்கிறது என்று சொன்னார். மேலோட்டமாக பார்த்தால் ஒரு சாதாரண விஷயம், ஒரு நகைச்சுவையாக சிரிப்புக்குரியதாக தோன்றும். ஆனால் அந்த ஜென் துறவி மிக ஆழமான செய்தி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் அதனதன் இயல்பிலேயே இருப்பதுதான் அதற்கு மதிப்பு மாண்பு. அதற்கு மாறாக நினைப்பதும் அதற்கு மாறாக மாற நினைப்பதும் நகைச்சுவைக்குரியது, கேலிக்குரியது என்று சொல்லுகின்றார். பியூட்டி பார்லருக்கு போறது, கருப்பா இருக்கிற உடம்ப சகப்பா மாத்த முயற்சி பண்றது, தலைக்கு டை அடிச்சுக்கிறது, பியூட்டி பார்லர் போய் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதெல்லாம் இயல்புக்கு மாறான செயல்கள். இயல்புக்கு மாறாக ஒருவர் மாற நினைப்பது அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையையும் தங்களை பற்றி குறைவான எதிர்மறையான எண்ணங்களையும் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஒரு ஜென் துறவி மரணப்படுக்கையில் இருக்கின்றார். எந்த நேரத்திலும் அவர் இறந்து விடுவார் என்கிற சூழல். சீடர்கள் அவரிடம், குருவே,
எங்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த துறவி எனக்கு ஒரு மிட்டாய் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவர் வேகமாக ஓடி போய் ஒரு சாக்லேட்டை கொண்டு வந்து அவரிடம் கொடுக்கிறார். அந்த சாக்லேட்டை அவர் சாப்பிடுகிற பொழுது கண்களை மூடி ரசித்து ருசிக்கின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், மிட்டாய் இனிப்பாய் இருக்கிறது என்று சொல்லி மறித்து விடுகிறார். ஒரு செயலை ரசித்து ருசித்து இயல்பாக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று தன்னுடைய மரண செய்தியாக சொல்லிவிட்டு மறித்தார். ஒரு மாமரம் மாம்பழங்களை தான் கொடுக்கின்றது. அது ஒருபோதும் பலாப்பழங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. ஒரு வேப்ப மரம் வேப்பம் பழங்களை தான் கொடுக்கிறது. ஒரு பலா மரம் பலா பழங்களை கொடுக்கின்றது. பலா மரம் மாம்பழங்களைப் போல தான் கனி கொடுக்க வேண்டும் என்று அவது நினைப்பதில்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய இயல்பிலேயே வாழ்வதுதான் நமக்கு சிறப்பு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நாம் எதற்காக படைத்தார், நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த நோக்கத்திற்காக யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அழகாக சொல்லுகின்றது. நாம் கடவுளின் பிள்ளைகளாக அவருக்காக வாழ வேண்டும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அழைக்கப்பட்ட நமக்கான இயல்பு. அதற்கு மாறாக வாழ்வது அருவறுப்பானதும் கடவுளுக்கு விரோதமானதும் என்பதை சுட்டி காண்பிக்கிறது ஞானம் 10:19. மதிப்பிற்குரிய இனம் எது? மனித இனம். மதிப்பிற்குரிய இனம் எது? ஆண்டவருக்கு அஞ்சும் இனம். மதிக்கத்தகாத இனம் எது? அதே மனித இனம். மதிக்கத்தகாத இனம் எது? கட்டளைகளை மீறும் இனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு அஞ்சி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் அவருடைய மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்குரிய வாய்ப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்களாக இருக்கிற நாம் கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றபடி அவருக்காக நாம் வாழ்வோம். அதுதான் நம்முடைய இயல்பு. இறை மக்களுக்குரிய இயல்போடு வாழ்வோம், ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்போம். அன்பிக்கினியவர்களே, மற்றொரு காணொலியிலே உங்களுக்கு வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். கடவுள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக.